வந்த விருந்தாளிகளை வாங்க 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 அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு வாழை இலை போட்டு பரிமாறதெல்லாம் அந்த காலம். கல்யாணம் பண்ணதும் கோயிலுக்கு போகிறதெல்லாம் அந்த காலம். கல்யாணம் பண்ணதும் கோர்ட்டுக்கு போகிறது இந்த காலம். எப்பக்குள் குடிக்கிறது அந்த காலம். கேஎஃப்சி போய் உட்காந்து சாப்பிட்றது இந்த காலம். கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதற்படி அறம்படி பொருளைப்படி அப்படி இன்பப்படி இருந்த தமிழ் நான்மறை பிறந்தது என்று சொல்லும்படி நூலைப்படி ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அந்தாதி. நம்ம எல்லா விஷயத்தையுமே ரெண்டு விதமாக பார்ப்போம். ஒரு நாள் அப்படிங்கிறத இரவு பகல்னு சொல்லுவோம். நம்மளுடைய பருவத்தை இளமை முதுமைன்னு சொல்லுவோம். ஒரு பர்சனோட அந்தஸ்தை வச்சு அவன் ஏழையாக பணக்காரனான்னு சொல்லுவோம். ஒரு வரலாற்றுடைய காலத்தை குறிக்கணும் அப்படின்னா கிமு கிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த கால வாழ்க்கை இந்த கால வாழ்க்கைன்னு பிரித்து பார்ப்போம். ஏன்னா நம்ம வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இந்த பெரியவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த காலத்துலலாம் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. நம்ம பயிலுக ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா நாம் எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் அந்த காலத்தில் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ நாம் என்ன படிக்கிறோமோ ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் ஏதோ ஒன்று படிச்சிருப்பாங்க. நாம் என்ன வேலை பார்க்குறோமோ ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் ஏதோ ஒரு வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி தான் நாம் நினைப்போம். ஆனால் அவங்க அந்த கால வாழ்க்கை அந்த கால வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன, அப்படி அந்த கால வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம், அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். சங்கம் வச்சு தமிழ் வளர்க்குறது அந்த காலம். ஸ்கூலில் சத்தம் இல்லாமல் தமிழை பேசுகிறதுக்கெல்லாம் ஃபைன் போடுறது இந்த காலம். கிராமத்து திண்ணையில் உட்காந்து பேசுறதுலாம் அந்த காலம். இன்ஸ்டாகிராமில் உட்காந்து பேசுறது தான் இந்த காலம். நிலத்தில் கம்பு நெல்லெல்லாம் போட்டு விளைச்சல் பண்ணுறதெல்லாம் அந்த காலம். அதே நிலத்தில் கம்பை நட்டு வச்சு இடம் விற்பனைக்கு அப்படின்னு ஃப்ளாட்டு போட்டு விற்கிறது இந்த காலம். ஏழு ஜென்மத்துக்கும் நீ தான் எனக்கு மனைவியாக வரணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த காலம். ஏழு ஜென்மத்துக்கும் நீ தான் எனக்கு மனைவியாக வருவேன்னா இதுவே எனக்கு ஏழாவது ஜென்மமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த காலம். கல்யாணம் பண்ணதும் கோயிலுக்கு போகிறதெல்லாம் அந்த காலம். கல்யாணம் பண்ணதும் கோர்ட்டுக்கு போகிறது இந்த காலம். ஒரு நாலு கிழவிங்க உட்காந்து ஊர் புறணி பேசுகிறது அந்த காலம். வீட்டுக்குள்ளே நாலாபுரமும் கேமரா வச்சு நீ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது வி வில் வாட்சிங் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறது இந்த காலம். இதில் வர்றவங்களை பார்த்து வணக்கம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த காலம். ஹாய் டியூட் அப்படின்னு சொல்லி கை குலுக்கி கட்டிப்பிடிச்சு கொரோனாவை கூட்டு வர்றது இந்த காலம். இடியாப்பம் சாப்பிட்றது அந்த காலம். நூடுல்ஸ் சாப்பிட்றது இந்த காலம். பழைய சோறு சாப்பிட்றது அந்த காலம். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது இந்த காலம். கேப்பக்குள் குடிக்கிறது அந்த காலம். கேஎஃப்சி போய் உட்காந்து சாப்பிட்றது இந்த காலம். அப்புறம் பொண்ணுங்க காதல் லோலாக்க மாட்டிக்கிட்டு காதோரம் லோலாக்குன்னு பாடுறதெல்லாம் அந்த காலம். இப்போலாம் ஜிமிக்கி கம்பளை மாட்டிக்கிட்டு எண்டமேட ஜிமிக்கி கம்பளை பாடுறது இந்த காலம். இந்த கிட்டி புல் கபடி இந்த மாதிரி ஓடி ஆடி விளையாடுறதெல்லாம் அந்த காலம். பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு வீட்டுக்குள்ளேயே வீடியோ கேம் விளையாடுறது தான் இந்த காலம். 40 ரூபா இருந்தால் போதும்ப்பா நான் 4 நாளைக்கு குடும்பத்தை நடத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த காலம். ஹோட்டலில் எட்டி பார்த்ததுக்கெல்லாம் 80 ரூபா பில்லு போகிறது இந்த காலம். தொலைவிலிருந்து தொலைபேசி பேசுகிறதெல்லாம் அந்த காலம். பக்கத்து ரூமில் உட்காந்துட்டு இருமா வேலை இருக்குமா நான் சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இந்த காலம். வந்த விருந்தாளிகளை வாங்க 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 அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு வாழை இலை போட்டு பரிமாறதெல்லாம் அந்த காலம். இங்கே பஃபே சிஸ்டம் தான்ப்பா இருக்குது, நீ தட்டை தூக்கிட்டு வரிசையில் வா அப்படின்னு தட்டு தூக்கிட்டு வரிசையில் நிற்க சொல்கிறதெல்லாம் இந்த காலம். லாஸ்ட் ஒன்றே ஒன்று, இந்த தேமா புளிமா ஆசிரியப்பா வெண்பா கலிப்பா இந்த மாதிரி இலக்கண நடையோடு கவிதை எழுதுறது அந்த காலம். ஸோ பாரதிதாசன் கவிதையில் கூட படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்கும், ரொம்ப அழகாக படி அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணி விளையாடிருப்பார். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையப்படி கடும்பகல் படி மாலை இரவு என பொருள்படும்படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதற்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பப்படி இருந்த தமிழ் நான்மறை பிறந்தது என்று சொல்லும்படி நூலைப்படி அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி நல்லபடி புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என்றுபடி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தி அப்படி தெரிந்தபடி பொய்யிலே முக்காபடி புரட்டிலே கார்படி தொடங்கையில் வந்தபடி இருப்பினும் மூன்றைப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று ஆன்ற சொற்படி நூலைப்படி அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். பட் இப்போல்லாம் வந்து வெறும் 2 லைனில் ஹைகோ அப்படிங்கிற பேரில் கவிதை எழுதுறது தான் இந்த காலம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிஃப்ரென்ஸாக நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய இந்த அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.